ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் கேட்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இதை கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நேற்றைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சிச்சு. 10th எக்ஸாம் வந்து நேற்று வந்து முடிஞ்சிச்சு. அதனால் பசங்க வந்து என்ன பண்ணிட்டோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் எழுதியாச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிங்கன்னா, ஜாலியாக இருக்கீங்க. அது உண்மையிலேயே சந்தோஷம்தான். அந்த பை சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சனி ஞாயிறு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண்டேலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, சூப்பராக நீங்கள் என்ன பண்ணணும், பப்ளிக் எக்ஸாமுக்கு திரும்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதை நான் ஏன் சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th நான் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா, 10th மேக்ஸு சயின்ஸு ஒழுங்காக நீங்கள் படிக்கலை அப்படின்னா, 11th நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக மாறிடும். ஏன்னா 10th 11th 12th இப்போ இருக்க சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 10th படிக்கிற மேக்ஸ் தான் 11th இருக்குது, 11th படிக்கிற மேக்ஸோட ஃபாலோ அப் தான் எங்கே இருக்குன்னா 12th இருக்குது. அப்போ இது மூணுமே வந்து கனெக்ட் ஆகுது, சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு எய்ம் வைக்கணும். நான் வந்து 11th இந்த குரூப் தான் எடுக்கணும், நான் வந்து 11th இந்த குரூப் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த 10th, சரியா? ஏன் இதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, 10th மார்க் வந்த பின்னாடி அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குரூப் போகலாமா, இல்லை செகண்ட் குரூப் போகலாமா, இல்லை தேர்டு குரூப் போகலாமா அப்படின்னு சொல்லி மார்க் வந்த பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த செலெக்ஷன், அதாவது குரூப் செலெக்ஷனுக்கே நம்ம போகிறோம். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு குரூப் தான் எடுக்க போகிறேன், அப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்து உங்களுக்கு நீ வரணும், சரியா? ஏன் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியர் அமைகிறதுக்கு, அதாவது இது வரைக்கும், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஈவனாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரே சப்ஜெக்ட் தான் நம்ம படிப்போம். இந்த 11th 12th தான் நம்ம பாதையை என்ன பண்ணணும், மாற்றும், சரியா? இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, உங்கள் கெரியர் வந்து எந்த பக்கம் போக போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த 10th தான் மாற்ற போகுது, சரியா? அப்படிங்கிறப்ப நம்ம 10th போட மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மார்க். அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு புதுமையான சுச்சுவேஷனாக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th முடிச்சோடனே உங்கள் வீட்டில் ஒரு குரூப் எடுக்க சொல்லுவாங்க, உங்கள் ரிலேட்டிவ் ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு குரூப் போய் சேருவான், உங்களுக்கு அந்த குரூப்பே பிடிச்சிருக்காது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பில் போய் உட்காரணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமையும். ஆனால் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போயே ஒரு எய்ம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். தயவுசெய்து இன்னமும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் தான் இருக்குது, ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஏப்ரல் மந்த்தை நல்லபடியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கெரியர் வந்து சூப்பராக செட் ஆகிடும். அதனால் கொஞ்ச நாள் இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, விளையாட்டாக என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி நிறைய நாள் லீவ் இருக்குது. அந்த நிறைய நாள் லீவில் கூட நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா, நல்லபடியாக மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் தான் அதிகமான மார்க், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இருந்தே படிக்கணும். இல்லை சார், நாங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்தால் போதும், அட்லீஸ்ட் ஒரு 400 மேலே நாங்கள் எடுத்தாவே போதும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், விளையாட்டு போக்கில் இருங்க, சரியா? இல்லை சார், நான் ஒரு 480 மேலே, 490 மேலே நான் எடுக்கணும் சார் அப்படின்னு ஒரு எய்ம் இருந்துச்சு, அப்படின்னு ஒரு வெறி உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க, இப்போ இருந்தே அதை ஃபோக்கஸ்டாக இருங்க. இன்னொரு 1 மந்த்தில் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நினப்பில் என்ன பண்ணுங்கள், எப்போயுமே வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.